श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता श्रीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய அத்தியுதமான சங்கல்ப சூரியோதய நாடகத்துல 10வது அங்கத்துல பகவத் சங்கல்பனும் புருஷனும் ஒருவருக்கொருவர் உரையாடி கொண்டிருப்பது அந்த பேசுகிற அந்த சன்னிவேசத்துல நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல பகவத் சங்கல்பம் புருஷனை பார்த்து சொல்லி சொல்ற இத்தனை நாள் வரைக்கும் சம்சாரத்துல குழந்தை இருக்கிறது. இது எப்படின்னா ஒரு நல்ல கிளி, பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு கிளி, ரெக்கைகளோடு இருக்கக்கூடிய ஒரு கிளி கூண்டுல மாட்டின்னு இருக்க மாதிரி ஒரு நிலை இத்தனை நாள் வரைக்கும் சம்சாரத்துல இருந்தது. இப்போ யோக நிஷ்பத்தின்றது வந்துடுச்சு, பக்தி யோக நிஷ்பத்தின்றது ஏற்பட்டுருச்சு, சமாதி தசையை அடைஞ்சாச்சு. இனிமேல் நமக்கு வரக்கூடிய நிலை என்ன என்பதை பத்தி சொல்றேன் நானு. ஹரிதத்துவம் அக்ஷதம், ஹரிதத்துவன்றது அந்த கிளி விஷயத்துல பசுவல்னு இருக்கிறது, பச்சை பசுவல்னு இருக்கிறது. இந்த இடத்துல ஹரிதத்துவம் பகவத் விஷயமான தத்துவம், அதுல எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அந்த கூண்டிலிருந்து வெளிப்பட்ட கிளி மாதிரி சத்கதி திவ்ய கத்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துக்கு இருந்து பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு பெரிய சந்தோஷத்தை நீ அடைய போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரமான ஒரு சுயேச்சையாக தன்னிஷ்டத்துக்கு சஞ்சரிக்கிற நிலைன்றது உமக்கு ஏற்பட போறதுன்னு சொன்ன. ஸ்ரீவைகுண்டத்துல போனா அங்க என்ன நமக்கு கிடைக்கும்னு ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையோ? அந்த மாதிரி அங்க உமக்கு கிடைக்க போற விஷயத்தையும் நான் சொல்றேன் நானு, அதையும் நீர் கேட்டுக்கொண்டு அந்த பகவத் சங்கல்பனை புருஷனை பார்த்து சொல்ற, ஜீவனை பார்த்து சொல்ற. சிருணுச்சேதானீம் ஆகாமினியும் அனன்யலப்தாம் அபவர்க்க சித்தியும் ஆகாமினியும் வரப்போறதாக இருந்திருக்கிறது. இது வேற யாருக்குமே கிடைக்காது. யாரெல்லாம் பக்தியோகம் பண்ணாலோ, யார் சரணாகதி பண்ணாலோ அவளுக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடியது அந்த ஸ்திதி. அப்ப அந்த நிலையில நேர் எப்படி இருப்பேன்றத நான் சொல்றேன் நான் கேக்குறேன். சொல்றேன் அவ நிர்ணித்த த்ரிகுணஞ்சனஸ்ய சகுண ப்ரஹ்மோபசம்பத்திதஃ ப்ராதுர்போத குணஷ்டகஸ்ய ச பரம் சாதர்மியமப்யேயுஷஃ பாராபரிண்ய விபாக லக்ஷண பரித்யாக ப்ரசங்கோஜ்ஜிதா சேஷாதேதிவ சேஷ வ்ருத்திரபிதே ததாஹவதிஹி சேத்ஸ்யதி. சேஷாதேரிவ சேஷவருத்திரபிதே சத்தாவதிஹி சேஷ்யதி. புருஷனை பார்த்து சொல்ற பகவத் சங்கல்பம், உமக்கு சத்தாவதி நீர் எத்தனை நாள் வரைக்கும் இருப்பேரோ அத்தனை நாள் வரைக்கும் ஆதிசேஷன் மாதிரி நித்திய சூரியெல்லாம் எப்படி எல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளோ அப்பேற்பட்ட கைங்கரிய சிந்தி உமக்கு கிடைக்க போறது, சேஷவருத்தின்றது உமக்கு கிடைக்க போறதுன்ற சத்தாவதிஹி சேத்யத்தின்னு சொல்ற. சத்தாவதினாக்க உம்முடைய இருப்பு எத்தனை நாளோ அத்தனை நாள் வரைக்கும் என்று சொல்ற. ஆத்மா நித்தியம், ஆத்மா ஆத்மாவுக்கு அறிவே கிடையாது. இங்க இருக்கச்சே பிரகிருதி மண்டலத்துல சம்சாரத்துல இருக்கச்சே ஆத்மாவுக்கு பல சரீரங்கள், கர்மானுகுணமான பல சரீரங்கள் ஏற்படுத்திட்டு அந்த சரீரத்தோட இருந்துருக்கு. இப்ப இந்த கர்மா போயிடுறது, சீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடு சீவை கர்மா போயிட்டு, கர்மா போன பிற்பாடுதான் சீவைகுண்டத்துக்கே போக முடியும். அங்க அப்ராகிருதமான சரீரம் வருது நமக்கு. அந்த அப்ராகிருதமான சரீரத்தோட எத்தனை நாள் இருக்கிறோமோ அத்தனை நாள் வரைக்கும் பகவத் கைங்கரியம் பண்ணலான்னா ஆத்மா நித்தியமா இருக்கிறதுனால
எப்பவுமே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்படியான ஒரு நிலை நமக்கு வரப்போறது உனக்கு வரப்போறதுன்னு புருஷனுக்கு பகவத் சங்கல்பம் புருஷனை பார்த்து சொல்ற நிர்ணித்த திரிகுணாங்கனஸ்ய சகுண பிரம்மோப சம்பத்திதா இது எப்படி சுலபமா வந்துருமா என்ன கேட்டமான பக்தியோகம் பண்றதுனால எல்லா கர்மாவும் போயிட்டு இருக்கு திரிகுணம் சத்வரஜஸ்தமோமயமான சரீரம் அந்த சத்வரஜஸ்தமோமயமாக இருக்கிற பிரகிருதி அந்த பிரகிருதியினுடைய சம்பந்தம் போயிடுறது நிர்ணயித்தம் என்பதாக என்னன்னா திரிகுணமாகிற ஒரு மூல பிரகிருதி அந்த மூல பிரகிருதியோட சேர்றதே இருந்துருக்க அது ஒரு மைய உடம்பெல்லாம் தடவிக்கிற மாதிரி ஈஷிக்கிற மாதிரி இருக்கு நிர்ணயகனம் என்ன சொன்னோம்னா அலம்பறதுன்னு அர்த்தம் உடம்பெல்லாம் மைய தடவிந்தாக்கா அந்த மையெல்லாம் போட்டு சீக்காப்பிடி போட்டு சோப்பு போட்டு அலம்புற மாதிரி நாம பண்ண பக்தி யோகமும் சரணாகதியும் இந்த பிரகிருதி சம்பந்தமாகிற மைய இந்த சம்சார சம்பந்தமாகிற ஒரு மைய போக்கடிக்கிறது நிர்ணித்த திரிகுணாஞ்சனஸ சகுண பிரம்மோப சம்பத்திதா அதோட இன்னொரு விஷயம் வருது உபசம்பத்திதான்னு சொல்ற சகுண பிரம்மோப சம்பத்தின்னு சொல்ற நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி அப்படியே ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை அப்படியே ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை ஸ்லோகமா சொல்றேன் நிரஞ்சன அஞ்சனம்னா மெய் அந்த மெய் இசிக்கிறது ஆகிற ஒரு தோஷம் அந்த தோஷம் இல்லாதவனாக நிரஞ்சனகான்னு சொல்லியிருக்கு அதே வார்த்தையை தான் நிர்ணித்த திரிகுணாஞ்சனஸ்யன்னு நிர்ணித்த அந்த திரிகுணமாகிற சத்வரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய மூன்று குணமாகிற ஒரு அஞ்சனம் அஞ்சனத்துக்கு நிர்ணித்தமாக இருக்குன்னாக்க அது நன்னா அலம்பப்பட்டவனாக இருக்கிறவன் அவன் பௌரிகி அவனுக்கு சகுண பிரம்மோப சம்பத்திதாக அவன் அடைய போறது என்ன தெரியுமா பிரம்மோப சம்பத்தி பிரம்மத்தை அடைய போறான் எப்படிப்பட்ட பிரம்மத்தை அடைய போறான் சகுண பிரம்மம் மீதி பேர்லாம் சொல்ற மாதிரி அத்வைத்திகள்லாம் சொல்ற மாதிரி பிரம்ம பிராப்தின்றது அவன் நிர்குண குண பிரம்மத்துக்கு குணமே இல்லைன்னு சொல்லி சொல்றான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லியிருக்கு அப்ப சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் இதெல்லாம் இல்லையா பிரம்மத்துக்குன்னு நாம கேள்வி கேட்டோம்னா அதுக்கு அவ என்ன சொல்றா சத்தியம்னு சொல்றது என்ன அர்த்தம்னாக்க இது சத்தியமா இருக்குன்ற அர்த்தத்துல அது சொல்லல இது பொய்யில்லைன்ற அர்த்தத்துல சொல்லியிருக்க அவ்வளவுதான் அசத்தியா த்யாவிருத்தின்னு அர்த்தம் பொய்யில்லைன்றது சொல்றது ராமன் கருப்பா இருக்கான்னு சொல்லி சொன்னான்னாக்க இந்த கருப்பா இருக்கான்னு சொல்றதனுடைய தாத்பரியம் என்னன்னா அவன் வெள்ளையா இல்லைன்றது சொல்றதுக்கு தான் வந்திருக்கே தவிர கருப்பா இருக்கான்னு சொல்றதுக்கு வரல இப்படி அவ வியாக்கியானம் பண்றான் அதே மாதிரி ஞான சப்தத்தினால ஜட பதார்த்தத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்துருக்கு அனந்த சப்தத்தினால பரிச்சின்னம் அளவிடக்கூடியதாக இருக்கிற பதார்த்தங்களை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்குன்னு அவ்வளவுதான் சொல்றதே தவிர இது சகுணமாக இருக்கு என்றதெல்லாம் சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவம் இந்த குணங்கள்லாம் இருந்துருக்கு ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இப்படிப்பட்ட இந்த குணங்களோட ஆறு குணங்களும் பகவானுக்கே இருக்கக்கூடிய குணங்கள் இந்த ஆறு குணங்களோட திகழ்கின்றன அதாவது இப்படி இருக்கிறது பிரம்மம் அப்படிலாம் அவ ஒத்துக்கல அவ வெறுமை ஒரு நிர்குணமான பிரம்மத்தை தான் அவ ஒத்துக்கிறா ஆனா இங்க வந்து சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா சகுண பிரம்மம் நாம ஒத்துக்கணும் பெருமாள் வெறும் சாதாரணமான பிரம்மம்னாக்க ஏதோ ஒண்ணும் இல்லாத அத்தியாத்மமா ஒரு என்ன சொல்றது அத படர்த்து இதுல சொல்றது அது இதுன்னு சொல்லி நபும்சகலிங்கத்துல பிரயோகம் பண்ற மாதிரி பதார்த்தம் இல்லை பிரம்ம சப்தத்தினால சொல்றவர் ஆத்மா தான் சேத்தனம் தான் அந்த சேத்தனன் யாருன்னா ஏகோகவை நாராயண ஆசீத்துன்னு சொல்லக்கூடியவர நாராயணன் தான் சொல்லப்படுகிற பிரம்மசப்தத்தினால அந்த நாராயணனும் எப்படிப்பட்டவனாக இருக்கன்னா அந்த பகிஷ்டத சர்வம் வியாபிய நாராயணஸ்தான்னு
உள்ளும் புறமும் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கார். அவர் விபுவாக இருந்திருக்கார், தபத்னீகனாக இருந்திருக்கார். அந்த பெருமாள் ஞான பலீஸ்வரிய வீரிய சக்தி தேஜத்துன்னு சொல்லக்கூடிய குணங்களோட, எல்லா சமஸ்த கல்யாண குணங்களோட அவர் திகழ்கின்ற. ஆகையால அந்த சகுணமான பிரம்மோப சம்பத்தின்றது ஏற்படுறதுன்னு அர்த்தம். அதனால என்ன ஆகும்னா, அந்த சீவை குண்டத்துக்கு நம்ம போயிட்டோமானாக்க, அந்த பிரம்மத்தை நாம அடைஞ்சிட்டோம்னா, பிராதுர்பூத குணாஷ்டகஸ்ய பரம் சாதர்மியம் அப்யேயுஷா. பிராதுர்பூத குணாஷ்டகஸ்ய, நமக்கு இயல்பாக குணங்கள்லாம் உள்ளன, சில குணம் 8 குணங்கள் உள்ளன. அந்த குணங்கள்லாம் நம்மளுடைய கர்மாவனால தடைபட்டு இருக்கு, அதனுடைய வெளிப்பாடு இல்லாத தடைபட்டு இருக்கிறது இந்த பிரகிருத்தியில இருக்கிற வரைக்கும். இந்த பிரகிருத்தியை தாண்டின உடனே அதெல்லாம் போயிடுது. சுவாமி தேசிகன் ரகசத்ரேசாரத்து சாதிக்கிறார், மணிவரை இவசௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவகா கலுஷமதி ரவிந்தன் கிங்கர துவாதிராஜ்யம் விதி பரிணதி காலே வீட்சிதா குரு பரிஷத் உபஜ்ஞம் பிராப்திய கோபாயதி ஸ்வம்னு சொல்லி சொல்ற. இப்போ மணிவர இவசௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவகான்னு சொல்லச்சு, இந்த ஜீவனும் கௌஸ்துபஸ்தானியனாக இருக்க வேண்டியவன். அந்த ஜீவனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணங்கள்லாம் நம்மளுடைய கர்மாவனால தடைபட்டு போயிடுத்து, அதுக்கு வெளிப்பாடு இல்லாத இருந்துருக்கு இந்த பிரகிருத்தியில இருக்கிற வரைக்கும். இந்த பிரகிருத்தியை தாண்டிட்டோம்னாக்க, அந்த குணாஷ்டகங்களுக்கு ஆவிர்வாவம்ன்றது ஏற்படுறது. ஒரு நல்ல வைரம் இருக்கு, அந்த வைரத்தை அழுக்கில் போட்டு பரட்டி வச்சிருக்கு, அந்த அழுக்கெல்லாம் நல்லா அலம்பிட்டோம்னாக்க, அதுக்கு உண்டான சுவாவம் அந்த ஜுவலிக்கிறதுன்றது இருக்கு, அந்த பிரகாசம் அது தானா வெளிப்பட போறது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இயல்பாக இந்த குணங்கள் உள்ளன, ஆனா அவையெல்லாம் நம்மளுடைய கர்மாவனால திரோகிதமாக இருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு, அவைகளுக்கு வெளிப்பாடு இல்லாமல் இருந்துருக்கு. இது அழுக்கு மாதிரி கர்மா நமக்கு. இந்த கர்மா போயிடுச்சுன்னா, இந்த மெய் நிர்ணயித்த திரிகுணாஞ்சனஸ்தன்னு சொல்லி இந்த கர்மா போய் அந்த திரிகுணம் கணக்கு போயிடுத்துனா, பிரகிருதி சம்பந்தம் கணக்கு போயிடுத்துனாக்க, அப்ப பெருமாளை அடைஞ்ச உடனே இந்த குணாஷ்டகங்களுக்கு ஆவிர்வாவம் ஏற்படுறது. இதுல ஆவிர்வாவம்ன்ற சப்தம் சொல்றாரு இந்த இடத்துல, பிராதுர்பூத குணாஷ்டகத்தான்னு சொல்றேன். ஏற்கனவே இருக்கிறது, இருக்கிறதுனுடைய வெளிப்பாடு இப்ப ஏற்படுறதுன்னு அர்த்தம். பெருமாள் அவதரிக்கிறார், இதுல வஸ்துக்கள்ல வரைச்சு புதுசா உற்பத்தி இல்லை. இந்த குணாஷ்டகங்கள்லாம் நமக்கு ஏற்கனவே இருக்கிற குணங்களுடைய வெளிப்பாடு. அந்த குணாஷ்டகங்கள் யாவை என்ன பார்த்தோம்னா, அபகத பாபமா விஜரஹா விமிருத்யு. அபகத பாபமா, பாப்மான்றது கர்ம, அபகத பாபமா போக்கடிக்கப்பட்ட கர்மாவை உடையவனாக ஆகிறான் அர்த்தம். ஆகையால கர்ம சம்பந்தம் இல்லாத இருக்கிறதுன்றது இது ஒரு குணம். விஜரஹா விமிருத்யு விசோகா, அதாவது சிவை குண்டத்துக்கு போயிட்டோம்னா மூப்பே இல்லாது, பசி இருக்காது, பிணி இருக்காது, அப்புறமா தாகம் இருக்காது, சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும்படியாகவே இருக்கும். அவனுடைய ஆசை நிறைவேறாத ஆசை எதுவுமே இருக்காது, நம்மளுடைய எண்ணங்களும் ஈடேறும்படியாக இருந்துருக்கு. சத்திய சங்கல்பம், சங்கல்பம்னா நாம ஒரு விஷயத்தை நினைச்சோம்னாக்க அது சத்தியமாக நடக்கக்கூடியதாக ஆறுது. இப்படிப்பட்ட 8 குணங்களும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இயல்பாக இருக்கின்றன, ஆனா அந்த குணங்களுடைய ஆவிர்வாவம் வெளிப்பாடு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிறகுதான் வருது. பிராதுர்பூத குணாஷ்டகஸ்ய
परम साधम्यमप्येयुषः அங்க போனா பசி பிணி மூப்பு எல்லாம் இல்ல, சௌக்கியமா இருக்கான், நித்திய யுவாவா இருந்துட்டு இருக்கான், எல்லாம் வாஸ்தவம். அங்க ஏதான வேறுபாடு இருந்துட்டு இருக்கா? இவெல்லாம் ஒரு பக்கமா இருந்துட்டு இருக்கா? பெருமாளுக்கு அந்த லோகத்திலேயே எப்பவும் இருந்துட்டு இருக்கேன். அந்த பெருமாளுடைய ஒரு ஆஜ்ஞையினாலதான் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏற்படுறது. நித்தியசேஷியாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானுக்கு அவர் வேற விதமான ஒரு சுகத்தோட இருந்துட்டு நமக்கு வேற விதமான சுகம் கிடைக்கிறதான்னு கேட்டமான அப்படி இல்லையா? பரம் சாதர்மியம் அபேயுஷா, பரம் சாதர்மியம் அபே அபேயுஷான்னு சொல்ற பரமம் சாமியம் உபயதி அதே ஸ்ருத்தியர்த்தம். நிரஞ்சனா பரமம் சாமியம் உபயதி, சாமியம் உபயதி, பரமம் சாமியம் உபயதி என்று சொல்ற அவனுக்கு சமானமாக இவன் ஆகிறான்னு ஒண்ணு, அவனுக்கு எல்லா விதத்தினாலையும் சமானமாக ஆகிறான். பரமம் சாமியம்னு சொல்லி எல்லா விதத்திலையும் ஒத்து போறான்னு அர்த்தம். இவா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் என்று சொல்லச்சே, ஏதோ ஒரு சில குணங்கள்னால கொண்டு அவ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி சாமியத்தை சொல்றதான்னா அப்படி இல்லை. பரமம் சாமியம் பெருமாளுக்கும் நமக்கும் எல்லா விதத்திலையும் சாமி. ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் இருக்கு, அந்த பரமம் சாமியம்னு சொல்லச்சு அதுக்கு பெரிய விசாரம் எல்லாம் பண்ணிருக்க. போகத்துல பரமம் சாமியம், பெருமாள் எப்படிப்பட்ட அனுபவம், எப்படிப்பட்ட போகத்தை அனுபவிக்கிறாரோ அந்த அனுபவத்துல இங்கேந்து போற முக்தனுக்கு நித்யாளுக்கு எல்லாருக்கும் சமானமான அனுபவம், பெருமாளுக்கு சமானமான அனுபவம் தான் ஏற்படுறதுன்னு அர்த்தம். ஆகையால அந்த பரமம் சாமியம்ன்றது போக மாத்திரத்துல சொல்றது. அதே லோக்கத்துல இருந்துட்டு இருக்க பெருமாள் மாதிரியே நாமளும் நம்மளுடைய தர்மபூத ஞானத்துக்கும் விகாசம் ஏற்படுறது. ஆகையால நாம எதை வேணா பார்க்கலாம். ஜக்ஷத்ரீடன் ரமமானா ஸ்ரீபிர்வா யானைர்வான்னு சொல்லியிருக்கு. ஏகதா பவதி, த்ரிதா பவதி, பஞ்சதா பவதின்னு ஒத்தனா இருக்கலாம். மூணு பேரை மூணு சரீரம் எடுத்துக்கலாம், அஞ்சு சரீரம் எடுத்துக்கலாம், ஆயிரம் சரீரம் எடுத்துக்கலாம். எப்படி வேணா பெருமாளை நாம அனுபவிக்கலாம். அப்ப பெருமாள் மாதிரியே இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லா விதத்திலையும் சாமியம் நமக்கு வந்துருக்கு. இப்படிப்பட்ட நிலை உனக்கு வரப்போறது சேவிக்குண்டத்துக்கு போனாக்க என்று புருஷனை பார்த்து சங்கல்பம் சொல்ற. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, போக மாத்திர சாமியலிங்காதுன்றது அந்த இடத்துல சூத்திரம். அனுபவத்துலதான் சாமியம், எல்லா விதத்திலையும் சாமியம். சாமியம் நாம கூட நாம்களும் அங்க போயிட்டா ஸ்ரீயப்பத்தியாக ஆக முடியாது. ஸ்ரீயப்பத்தி தோன்றது பெருமாளுக்கு மாத்திரம்தான் வரும். அதே மாதிரி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தத்வம் ஜகத்காரணத்துவன்றது பெருமாளுக்கு மாத்திரம்தான் வருமே தவிர நமக்கு வராது. ஆகையால அதை நினைச்சுக்க கூடாது. போகத்துல பரமம் சாமியம் அதை அடைஞ்சு பாராவரிய விபாக லக்ஷண பரித்யாக பிரதங்கோஜிதாக. எல்லாரும் ஒண்ணுன்னு ஒரு கர்வம் வந்துடும். அப்ப பெருமாளுக்கும் சமமான போகம் வருது, சமமான போகம் நமக்கும் வருதுன்னு சொல்லிட்டோம்னா அப்போ பெருமாள் உத்கிருஷ்டமானவ, நாம எல்லாரும் அவரை காட்டிலும் தாழ்ந்தவர்கள் தான்ங்கிற ஒரு எண்ணம் இருக்க, அந்த எண்ணம் இருக்குமா அதுவும் போயிடுமான்னு ஒரு சந்தேகம். இப்ப என்ன ஆகும், ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு, இந்த ஃபேக்டரியில சென்ட்ரலைஸ்டு ஏசியா இருக்கு. அப்போ அந்த வாதாவரணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல சேவகனா இருக்கவனுக்கும் சுவாமியா இருக்கிறவனுக்கும் ஒரே விதமான ஒரு அனுகூலமான வாதாவரணம் தான், அந்த சூழ்நிலை தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க. அந்த டைரக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு முதலாளில இருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்கிற சப்ராசி வரைக்கும் எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க. ஆகையால அலங்காரம் பண்ணிக்கிறதுலயும் சாமியம், எல்லாரும் ஒரே கேன்டீன்ல தான் சாப்பிடுறா. அப்ப சாப்பிட்றதுலயும் சாமியம் வந்துருக்கு. அப்ப இதுல எல்லாம் சாமியம் இருக்கிறதுனால இந்த சேவகம் சுவாமி ஆயிட முடியுமா, இல்ல சுவாமி சேவகன் ஆயிட முடியுமா? சேவகன் இப்ப சுவாமியை பத்தி விட்டுருவோம், சேவகம் சுவாமி ஆயிடுமா முடிய முடியுமான்னு ஆகாது.
அந்த சேவகன் சுவாமின்றது அந்த லட்சணம் அப்படியேதான் இருக்கு. சேவகனுக்கு உண்டான லட்சணம், ஜீவனுக்கு லட்சணம் சொல்லச்சே சேவகனாக இருக்கிறது தான், ஈஸ்வரனுக்கு லட்சணம் சொல்லச்சே சுவாமியாக இருக்கிறது தான். அப்போ அந்த லட்சண பிரகாரத்துக்கு அந்த பெருமாளுக்கு தாசனாக இருக்கிறதுன்றது அப்படியேதான் இருந்துட்டு இருக்கும், அது போகாது. நாம பெருமாளுக்கு மேல வசத்தியா ஆக மாட்டோம். பாரபரிய விபாக லட்சண பரித்யாக பிரசங்கோச்சேதா. பாரபரிய விபாக லட்சண பரித்யாக பிரசங்கோச்சேதா. ஒருத்தன் மேம்பட்டவன், ஒருத்தன் கீழ்பட்டவன் என்கிற ஒரு பிரிவு, இந்த பிரிவு கொண்டுதான் ஈஸ்வரனையும் ஜீவனையுமே நாம ஐடென்டிஃபை பண்றோம், இவான்னு தெரியப்படுத்துறோம் நம்ம. அதனுடைய விபாக பரித்யாக பிரசங்கா அதை விட்டுடுறதுன்றது இருக்க, அது சம்பவிக்கவே சம்பவிக்காது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் இங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் பெருமாள் தான் சுவாமி, நாம எல்லாரும் அவருக்கு தாசபூத்தர்களாக தான் நாம இருக்கோம். இப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்பட போறது, அதுதான் உனக்கும் ஏற்பட போறது. யாரெல்லாம் திவ்ய குண்டத்துக்கு போறாளோ அவளுக்கு ஏற்பட போறதுன்னு சங்கல்பம் புருஷனை பார்த்து சொல்றாரு. சேஷாதேரிவ ஆதிசேஷன் மாதிரி தன்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியமும் பண்ணும்படியான ஒரு நிலை. யாவத் சத்வம், யாவத்தை சொன்னா எத்தனை நாள் வரைக்கும் ஆத்மா இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் ஆத்மா நிச்சயமா இருந்துட்டு இருக்க போறது. ஆக எல்லா நாளும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு சீவை குண்டத்துல நீர் இருக்க போறைய, இதை நினைச்சுட்டு நீர் ரொம்ப சந்தோஷப்படணும்னு சொல்லி சொல்ற. இதுக்கு மேல ஒரு சந்தேகம் வரதா நினைச்சுட்டு அவரா பதில் சொல்ற. ஸ்ருதியை கொண்டு சொல்ற, நிரஞ்சன பரமம் சாமியம் உபயந்தின்னு ஒரு ஸ்ருதியை கொண்டு வேதத்தை கொண்டு அந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. கர்ம சம்பந்தம் எல்லாம் கழிஞ்சதுன்னா பெருமாளுக்கு சமமாக ஆகவா, எல்லா போகத்தையும் அடைகிறார், பெருமாளுக்கு சமமான போகங்களை அடைகிறான்னு சொல்லி சொல்றது சொன்னார். இப்ப இன்னொரு ஸ்ருதி சொல்றது, நாபுக்தம் கிரியதே கர்ம கர்ம கல்பக்கோட்டி சதைரப்பின்னு சொல்லி இருந்துருக்கு. இப்போ நம்மளுடைய கர்மாவெல்லாம் விட்டுடுறோம்னு சொல்றோம், அந்த விட்டுட்டா கூட இந்த பாப்பம்லாம் போகாதுன்னு சொல்லியிருக்கு ஒரு ஸ்ருதியில. அபுக்தம் கர்ம நக்ஷீயதே, இந்த நம்மளுடைய கர்மாவானது நம்ம அனுபவிக்காத போகாது, இல்ல அதுக்கு பிராயச்சித்தமான பண்ணிக்கணும், ரெண்டும் பண்ணிக்காத போகாதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த கர்மாவெல்லாம் போயிடுறதுன்னு சொல்லி சொல்றேன். போயிடுதுன்னாக்க இந்த புண்ணிய பாப்பங்கள்லாம் இங்க, இப்ப இந்த புண்ணிய பாப்பம் என்னை விட்டு போயிடுச்சுன்னா அது எதை வேற எதை யாரையெல்லாம் ஒரு ஆசிரியச்சுதான் இருக்கணும், இது யாரையும் ஆசிரியக்காத தனியா இருக்க முடியாதோ இல்லையோ. ஆகையால இது நம்மள ஒரு கால் மறுபடியும் அந்த பிரகிருதி மண்டலத்துக்கே வரவழிச்சிடுமோ என்னமோன்னு ஒரு சந்தேகம் வருதான். அதுக்கு சமாதானம் சொல்ற பகவத் சங்கல்பர் இந்த இடத்துல, சுகிருதஸ்தமாததீரன்னு சுகிருத பலம் எது த்வயா பரித்யக்தம் துஷ்கிருத பலம் த்விஷந்தஹ பிராரப்தாந்தே பரம் பதம் விசத. பக்தியோகத்துக்கும் சரணாகத்திக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பக்தியோகம் பண்ணுவன பிராரப்த கர்மாவனுடைய முடிவுல தான் மோட்சம் வரும். பிராரப்த கர்மான்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா. அந்த கர்மா எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது, இந்த ஜென்மாவிலையும் முடியலாம், இன்னொரு ஜென்மா வரைக்கும் கூட இருக்கலாம். அது எப்ப முடிகிறதோ அப்பதான் மோட்சம் வரும்னு பக்தியோகத்துக்கு பலன் சொல்லிருக்கு சாஸ்திரங்கள்ல. பிரபத்திக்கு சொல்லச்சே சரணாகத்திக்கு சொல்லச்சே நாம எப்ப நினைக்கிறோமோ அப்ப மோட்சம், கோலின காலத்துல மோட்சம். நாம ஏதன் தேகாவசானேமாம் தொற்பாதம் பிராபய ஸ்வயம்னு சொல்லச்சு, இந்த தேகம் முடிஞ்ச பிற்பாடு எனக்கு மோட்சம் கொடுத்துரு. பிராரப்த கர்ம இன்னொரு தேகம் இருக்கும் அளவும் இருந்தாலும் இல்லாட்டாலும்
எனக்கு இந்த தேகம் அளவு போறோம், இந்த தேகத்து வரைக்கும் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பிராரப்த கர்மாவை நான் அங்கீகரிச்சுக்கிறேன், அது போக மீதி இருந்ததுன்னாக்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப நாம எப்ப கேட்கிறோமோ அப்ப மோட்சம் வரும். இப்போ இந்த இடத்துல புருஷன் வந்து சமாதி யோக்கியனாக இருக்கிறபடினால, பக்தி யோகம் பண்ணினவனாக இருக்கிறபடினால, பக்தி யோகத்துல பிராரப்தாவசானத்துல தான் மோட்சம் வரப்போகுது. பிராரப்த கர்மாவனுடைய முடிவுல தான் மோட்சம் வரப்போறது. அப்போ இது நம்மளுடைய புண்ணிய பாப்பங்கள்லாம் எங்க போகும்? இது புருஷனுக்கு ஏற்பட்ட சந்தேகம். அந்த சந்தேகத்தை சங்கல்பம் சொல்ற, உன்னுடைய சுகிருதா தவ ஆததீரன்னே சுகிருத பலம், சுகிருத பலம் நீர் பண்ண நல்வினைகள், புண்ணிய கர்மாக்கள் இருக்க அந்த புண்ணிய கர்மாக்களுடைய பலன் வேற ஒருத்தர் இடத்துல போயிடும். யார் இடத்துல போகும்னாக்க, நம்மளிடத்துல யாரெல்லாம் பிரீத்தியாக இருந்திருக்காளோ அவளிடத்துல நம்மளுடைய புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் போயிடும். யாரெல்லாம் நம்மளிடத்துல துவேஷிக்கிறாளோ, இப்படி பக்தியோக நிஷ்டனாக இருக்கிற ஒரு பக்தன் இடத்துல யாரெல்லாம் துவேஷிக்கிறாளோ அவள் இடத்துல இவன் பண்ண பாப பலன் எல்லாம் போய் சேர்ந்துருமா. சுகிருதா தவாத தீரன் சுகிருத பலம் ஏத்வயா பரித்தியக்தம். இந்த கடைசி சமயத்துல, அதாவது ஸ்ரீவைகுண்ட பிராப்தி, இந்த பிரகிருதி மண்டலத்தை விட்டுட்டு ஸ்ரீவைகுண்டத்தை அடையச்சு இந்த கர்மாவெல்லாம் விட்டுட்டு தானே போறோம். அதுல நீ பண்ணின புண்ணிய கர்மாக்கள், உன்னாலே விடப்பட்ட புண்ணிய கர்மாக்கள் எல்லாமே யாருக்கு போய் சேரும்னா, உன்னிடத்துல பிரீத்தியா இருக்கிறவாளுக்கு போய் சேரும். துஷ்கிருத பலம் த்விஷந்தா பிராரப்தாந்தே பரம்பதம் விசதா. பாரப்த கர்மா உன்னுடைய முடிவுல பரமபதத்துல நுழையிற உன்னுடைய பாப கர்மாக்கள்லாம் உன்னை யார் யாரெல்லாம் துவேஷிக்கிறாளோ அவ இடத்துல போய் சேரும்னு சொல்ற. இங்கேயும் ஒரு விஷயம் பார்க்கணும், உன்னை யார் யாரெல்லாம் துவேஷிக்கிறாளோன்னு. நான் துவேஷிக்கிறோம், நீ யார் யாரெல்லாம் துவேஷிச்சையோ அவள் இடத்துல போகும்னு சொல்லல. ஒன்ன பிடிக்காது, நமக்கு பிடிக்காது வாழ்றது கிடையாது. அந்த யாருக்கு அதை பிடிக்கிறது பிடிக்காதது யாருக்குன்றத பார்க்கணும். ஒன்ன பிடிக்காத வாளுக்கு, ஒன்ன பிடிச்ச வாளுக்குன்னு அங்கதான் போய் சொல்லணும். அப்ப யார் யாரெல்லாம் நம்ம விஷயத்துல துவேஷிக்கிறாளோ அவளுக்கு அந்த பாபம் தான் போய் சேரும்னு அர்த்தம். இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி, அவாவா பண்ண காரியத்துக்கு தான் பலனை அடையணும். நான் நல்ல காரியம் பண்ணனாக்க எனக்கு நல்ல பலன் வரப்போறது, நான் கெட்ட காரியம் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி துக்கத்தை நாம அனுபவிக்க போறேன். இப்போ இந்த இடத்துல சுகிருத்துக்களாக இருக்கிறவாளுக்கு புண்ணிய பலன் வரும், துவேஷியா இருக்கிறவாளுக்கு உன்னை வெறுக்கிறவாளுக்கு பாப பலன் வரும்னு சொல்றிய. இப்படி சொன்னமானாக்க அவ ஒண்ணுமே பண்ணாதவாளாக தானே இருக்க, அந்த கர்மா எதையுமே பண்ணல. அந்த கர்மாவை பண்ணாத இருக்கச்சேயே இந்த கர்ம பலன் அவளுக்கு வந்து அவளுக்கு அனுபவிக்க வேண்டிய வரத, இது எந்த விதத்துல நியாயம்னு ஒரு கேள்வி வரும். அதுக்காக தான் சூக்ஷ்மமான சப்தத்தை இந்த இடத்துல போடுறேன். உன்னை விரும்புபவர்கள், உன்னை வெறுப்பவர்கள் என்கிற சப்தத்தை சொல்றாரு, உன்னைன்னு சொல்றாரு. இப்ப இந்த விரும்புதல் வெறுத்தல் என்கிற ரெண்டு கிரியையும் ரெண்டு ஆக்ஷனும் வேற ஒருத்தர் இடத்துல தான் இருக்கு, நம்மளிடத்துல இல்லை. யார் இடத்துல அந்த விரும்புதல்ன்ற செயல் இருக்கோ அந்த செயல்னால, ஒரு பாகவதனை ஒரு பக்தனை விரும்புறதுன்னு ஒரு செயல் இருக்க, அதனால அவனுக்கு வரக்கூடியது என்னன்னாக்க அவ பண்ண புண்ணியம் மொத்தம் இவனுக்கு வந்துட போறது கர்மாவதானத்துல. அதே மாதிரி ஒரு நிஷ்காரணமா ஒரு பக்தனை வெறுத்தமானாக்க
அவனுக்கு வரப்போறது என்னன்னா அவன் பண்ண பாபம் மட்டும் இவனுக்கு வந்து சேரும். இப்போ இந்த பாபம் வரதோ புண்ணியம் வரதோ இது ரெண்டுமே நாம பண்ண காரியத்தினாலதான் வந்து நாம், அதாவது யார் அந்த பாபத்துக்கு பாபத்தை பெறுபவனாக இருக்கானோ அவன் பண்ண காரியத்தினாலதான் வருது. அவன் நிஷ்காரணமாக ஒரு பக்தனை வெறுக்கிறான், அதனால அந்த பக்தன் பண்ண பாப்பம்லாம் இவனுக்கு வந்து சேரும். ஒருத்தனிடத்துல பிரீத்தியா இருக்கா, அதனால அவன் பண்ண சுக்கம்லாம் இவனுக்கு வரும். இது ரெண்டையும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துல சுகிருதா தவாத தீரன் சுகிருத பலம் எத்தையா பரித்யக்தம் துஷ்கிருத பலம் த்விஷந்தா. உன்னை வெறுப்புபவர்கள் பிராரப்தாந்தே பரம்பதம் விசதா தேவ பவத் பிரசாத லப்யாம் பாவினீமவஸ்தாம் பிரதிபுத்திய நிரூட ஹர்ஷா முக்த கலிகி நிருத்தியதீவமே புத்தி. இப்ப நமக்கு நடக்க போற ஒரு விஷயத்த சங்கல்பம் சொல்லிட்டா பெருமாள் நமக்கு குணாஷ்டகங்களுக்கு ஆவிர்பாவம் நமக்கு ஏற்பட போறது, நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிட போறது, பெருமாளுக்கு ஆதிசேஷன் மாதிரி கருத்மான் மாதிரி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்களும் நாம பண்ணிட்டு இருக்க போறோம். கர்மாக்கள் இருந்தா தானே மறுபடியும் இந்த சம்சாரத்துல வருதுன்றது வரப்போறது. நம்மளுடைய புண்ணியமும் இருக்க போறதில்லை, பாபமும் இருக்க போறதில்லை, எல்லாம் யாரிடத்துலயோ போயிட போறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரப்போறதுன்னு நினைச்சு பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சொல்ற. பிரதிபுத்த நிரூட அருடா முக்த கலி நிருத்திய தீபமே மனஹா. அந்த கலியிலேந்து விடுபட்டு அப்படியே என்னுடைய மனசு அப்படியே நடனம் ஆடுறது அப்படி இருக்கிறது. அபுனர்பவஸ்து பவிஷ்யதி நவேதி சம்விதாகனா பிரசம் தூயே. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மாத்திரம், மறுபடியும் இந்த சம்சாரத்துல வராமல் சம்சாரத்துல மூழாமல் இருக்கிறதுன்றது கிடைக்குமா? அதாவது சீவை குண்டத்துல இருந்து திரும்பி வராத இருக்கிறதுன்றது நடக்குமான்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன் உனக்கு இந்த சந்தேகம் வருது? உன்னுடைய கர்மாக்கள்லாம் போயிட்டு கர்மாக்கள் இருந்தாதானே நாம வந்து இப்படி மறுபடியும் சம்சாரத்துல வர முடியும். கர்மா இல்லாத போயிடுத்துனாக்க இப்ப சம்சாரத்துல வாழ்றதுன்றதுக்கு சங்கையே இல்லையேன்னு ஒரு கேள்வி வருது. அப்படி இருக்கச்சே இவன் புருஷன் ஏன், புருஷனுக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்ததுன்னு கேட்ட அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த ஜென்மாவில பக்தியோக நிஷ்பத்தி ஏற்படுறது, என்னுடைய பிராரத்த கர்மா இந்த ஜென்மாவோட முடியல, இன்னொரு ஜென்மாவும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னாக்க எனக்கு இந்த ஜென்மாவில் கணக்கு கிடைச்சதுன்னாக்க மறுபடியும் அந்த ஜென்மாவில் திரும்பி வரும்படியா இதெல்லாம் ஆகுமா என்னன்னு தெரியலையேன்னு ஒரு சந்தேகம் வருதான். விசமதி பதே லக்ஷ்மி காந்தம் விசித்திர விபூதிகம் சசிவ கமிதா சம்பத்யாவிர்பவத் சகஜாகிருதி ஸ்புடதத பிருதக் சித்தி சித்தியத் குணாஷ்டகதத்ஃபல பஜதி பரமம் சாம்யம் போகே நிவத்தி கதோஜிதம். விதமதி பதே லக்ஷ்மீகாந்தம் விசித்திர விபூதிகம். தமசே இல்லாத, தமசுன்றது ரஜஸ் தமசு ரெண்டும் இல்லாததாக சுத்தசத்வமயமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்துல லக்ஷ்மீகாந்தம் விசித்திர விபூதிகம். லக்ஷ்மீகா அங்க போனோம்னா பெருமாளை நாம அடையணும். யார் பெருமாள்ன்றவர்? யார்? லக்ஷ்மீகாந்தம் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறவர், பிராட்டி திருமாமகள் கேள்வனாக இருந்திருக்கிற எம்பெருமான். விசித்திர விபூதிக்கம், அவருடைய விபூதி இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, அத்தியாச்சரியமான விபூதியோடு இருந்திருக்கிறவர், உபய விபூதி நாசனாக இருந்திருக்கிறவர். நம்மளை அடைவிப்பிக்கிற இந்த தேகத்திலேருந்து நாம கிளம்பியாச்சுன்னா, இந்த ஆத்மா வெளியில கிளம்பித்தனா ஆதிவாகிக்கால் நம்மளை அழிச்சின்னு போய் கொண்டு விடுறா சீவைகுண்டத்துக்கு.
सचिव गमितः सम्पद्याविर्भवत् सहजा कृतिः अंद सचि आतिवाहिकाल अंद परमाल अडियम बडियाह नम्मला पंड्रार अंग पोन उडने नमक्कु नम्मुळुडैय आत्मा ओवर आत्माविक्कुम इयल्बाग इरुक्कक्कूडिय गुणाष्टकंगळ எட்டு குணங்கள் அபகத பாப்மா விஜரோ விமிருத்யு விஜயகத்தான்னு சொல்லக்கூடிய எட்டு குணங்களும் அதனுடைய ஆவிர்வாவம் வெளிப்பாடு ஏற்படுறது. அதோட மாத்திரம் நம்மளுடைய இயல்பான தன்மை நமக்கு வந்துடுறது. தர்மபூத ஞானத்துக்கு இத்தனை நாள் வரைக்கும் சங்கோச்சம் இருந்தது, அந்த சங்கோச்சம் போய் பரிபூர்ணமான விகாசம் ஏற்படுறது. ஸ்புட்டத் அபிரதக் சித்திகின்னு சொல்லச்சு அபிரதக் சித்தி, அதாவது அந்த பெருமாளை நாம சேவிக்கிறோம். சேவிச்ச பிற்பாடு அங்க பிரத்யட்சமாக நமக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா நித்திய சேஷம், அவரை விட்டு பிரியாமை, அவருக்கு எப்பவுமே சேஷபூதனாக இருக்கிறதுன்றத நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த லோகத்துல இருக்கச்சே தொம்மே ஹம்மேன்னு சொல்லிட்டு தொம்மேன்னு பெருமாள் நம்மளை பார்த்து நீ என்ன சேர்ந்தவன்னு சொன்னாக்க அப்ப நாம திமிரிண்டு போறோம். அகம்மே நான் எனக்கே உரித்தேனோன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ஆனா அங்க பிரத்யட்சத்துல போய் பெருமாளை சேவிச்ச உடனே அகம்மேன்னு சொல்லி திமிரிண்டு போகாத ஒரு நிலை ஏற்படுறது. குணாட்டக சித்தி ஏற்படுறது, அதனுடைய பலமும் நமக்கு ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்ற. அதனுடைய பலம் என்னன்னா கைங்கரியம். நமக்கு குணாட்டகங்கள், அதாவது அப்பாத பாத்மா விஜரோ விமிருத்யு விசோகா ஜிகத்ஸா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அபிபாதான்னெல்லாம் சொல்லக்கூடிய பசி பிணி தாகம் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கிறதுனுடைய பலன் என்னன்னா பசி தாகம் இல்லாமல் பெருமாளுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியத்தையும் பண்றதுதான் அதனுடைய பலன். அதையும் அடைஞ்சிட்டு பஜதி பரமம் சாமியம் போகி, போகே பரமம் சாமியம் பஜதி. எல்லா விதத்திலையும் பெருமாளுக்கு சமானமா ஆக மாட்டோம், போகத்துல மாத்திரம் பரமம் சாமியம் பஜதி. அங்க வரக்கூடிய அனுபவம் சுகானுபவத்துல வரச்சே பரமம் சாமியம், பெருமாளுக்கு எப்படிப்பட்ட சுகங்கள்லாம் ஏற்படுறதோ அத்தனையும் நமக்கும் ஏற்படுறதுன்னு அர்த்தம். நிவர்த்தி கசோச்சிதம், அங்கிருந்து திரும்பி வருதுன்றதே இல்லாத ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வரும்ன்றது தெரியும். ததஸ்தியகம் அபிஜாத்தும் அருகாமி ததா ஜாபயித்தும் அபிவாஞ்சாமி. அப்படி எனக்கு அப்படி இருந்தாலும் கூட எனக்கு ஒரு என்னுடைய புத்தியில ஒரு சில விஷயம் தெரியாத இருந்துருக்கு, அதை நீ தெரிவிக்கணும்னு அர்த்தம். அதுக்கு என்ன தெரியாத இருந்துருக்கு, என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஜாபயித்தும் அபிவாஞ்சாமின்ல அதுக்கு சங்கல்பம் சொல்ற கதன்னு பவதே பிரதிஷ்டித ஸ்வராஜ்யாய சித்தம் நசவேத்தியதே. என்னப்பா உனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு, ஒரு விஷயம் பார்த்தோம்னா பிரதிஷ்டித ஸ்வராஜ்யாயம் உனக்கு ஏற்பட்ட கைங்கரிய சாம்ராஜ்யமே வந்துடு போ, தன் அரசு சுவராஜ்யம் வந்துடு, இனிமே கர்மாவுக்காக என்னத்துக்கோசரம் நீ பயப்படணும், இந்த கர்மா எங்க போறது அங்க போறதா இங்க போறதான்னு அதை பத்தி உனக்கே விசாரம் வந்துட போறது, அந்த விசாரமே தேவையில்லை. இந்த கர்மாவுக்கு அடங்காமல் அதுக்காக பவ்யமாக ஆகாமல் உனக்கே ஏற்பட்டுதானே நீ எப்படி எப்படிலாம் ஆசைப்படுறையோ ஆசைப்படுற மாதிரி பகவத் ஆனந்தம் வரப்போறது. அப்படி இருக்கச்சே இதுவே உமக்கு கொடுத்த பிற்பாடு உமக்கு சந்தேகம் வர விஷயத்துல உண்மையை நாங்க என்ன மறைக்க போறோமன்னா உமக்கு என்ன சந்தேகம் வருதோ எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்றோம் என்பதாக சொல்ற. அவதார ரகசிய தத்துவ வேதி விபுத கிராமடிகா சுவீதராக அபுனர்பவனேன நிர்வியபாயம் பிரதிகந்தாதி பரம் பதம் த்ரிதாம்னா. எம்பெருமானுடைய அவதார ரகசியங்களை தெரிஞ்சின்றவனாக இருந்திருக்கிறவன் அர்த்தம். இது என்னது அவதார ரகசியம்னா ஏற்கனவே சொல்லிருக்க, ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா
त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सोर्जुन अप अर्जुन உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நான் என்னுடைய செயல்களையும் என்னுடைய அவதார ரகசியங்களையும் யார் ஒருத்தன் உண்மையாக தெரிந்து கொள்கிறானோ அவன் இந்த சரீரத்தை விட்ட பிற்பாடு மறுபடியும் இந்த சம்சாரத்துல அவன் எழிவதில்லை என்று சொல்றான் இந்த அவதார ரகசியத்தை பத்தி சொல்லச்சு அவதாரத்து சத்தியத்துவம் அஜகத் ஸ்வபாவதா சஸ்வபாவதா शुद्धसत्त्वमयत्वञ्च स्वेच्छामात्रनिदानता कर्मग्लानौ समुदयः साधुसंरक्षणार्थतः इतिजन्मरहस्यं यो वेत्ति नास्य पुनर्भवः स्वामि साधिकिरार् अदावदु पेरुमाळुडैय अवतारम्ना इन्द्रजालम् माद्रिया मेजिक् माद्रिया इल्ल सत्यमानदा ओरु सन्देहम् अन्न पेरुमाळ् इप्डि ராமனாக கண்ணனாக வராகமாக எல்லாம் அவதாரம் பண்ணச்சு அவருக்கே ஏற்பட்டதான சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்வாதிகள்லாம் அது மாத்திரமில்ல சர்வஜத்துவ சர்வசக்தித்வாதி குணங்களோட சேர்ந்தே அவதாரம் பண்றேரா அவருடைய சுவாவம் அந்த சுத்ததத்துவமாக அவருடைய திருமேனி எல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அவருடைய திருமேனி சுத்ததத்துவமயமானதா அல்லது நம்மள மாதிரி மாம்சங்கள் மாம்சம் ரத்தம் இவைகளால சேர்ந்ததான்னு ஒரு சந்தேகம் நம்மள மாதிரி கர்மாவனால பெருமாள் அவதாரம் பண்றா அந்த பெருமாள் எப்ப அவதாரம் பண்ணுவே அந்த அவதாரனுடைய எதுக்காக அவதாரம் பண்றே இப்படி எல்லாம் ஒரு சந்தேகம் வருது இந்த சந்தேகம் மொத்தத்துக்கும் கீதையில பதில் சொல்லிருக்கு அவதாரம் சத்தியம் பெருமாளுடைய அவதாரம் உண்மை அது வந்து இந்திரஜாலம் மாதிரி பொய்யானது அல்ல அவதார திசையிலையும் பெருமாள் தன்னுடைய எல்லா சுபாவத்தோடையும் ஆதியும் ஜோதியை அங்கு வைத்து எங்கு பிறந்தான்னு சொல்லிட்டு சீவைகுண்டத்துல இருக்கச்சு எப்படி சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டனாக எழுந்துள்ள இருக்காரோ அப்படியேதான் அவதார திசையிலேயே எழுந்துள்ள இருக்க அவருடைய திருமேனி சுத்ததத்துவமயமான திருமேனி நம்மள மாதிரி மாம்சாதிகளாலே ஆனதல்ல லோகாதிகள்லாம் இருந்தா கூட அதுவும் அசுத்ததத்துவமயமான திருமேனி தான் அதை சொல்லணும் அவருக்கு நம்ம கர்மாவனால பிறப்பு இல்லை அவதாரம் இல்லை அவருடைய சங்கல்பத்தினால பிறப்பு தர்மங்களுக்கு ஒரு அழிவு ஏற்பட்டதுன்னா அப்ப பெருமாள் அவதாரம் பண்றே அவதாரம் பண்றதனுடைய நோக்கமே சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்கு தான் அதுல தடங்களாக இருக்கிற அந்த சாதுக்களை ரட்சணம் பண்ணச்சே தடங்கள் அதுக்கு தடங்களாக இருந்திருக்கிற கரதூஷணன் மாதிரி ராட்சதர்களை வதம் பண்றதும் அவதாரத்தினுடைய நோக்கம் இதுதான் அவதார ரகசியம் அவதார ரகசிய தத்துவ வேதி இப்படி அவதார ரகசியத்தை தெரிஞ்சின்றவனாக பெருமாளுடைய அவதார ரகசியத்தை தெரிஞ்சின்றவனாக இருந்திருக்கிறவன் विबुध ग्रामटिकासु वीतरागः இப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பாருங்க நம்மளுடைய பிராரப்த கர்மா இப்ப பலன் கொடுத்துட்டிருக்கிற கர்மா இருக்க மூணு ஜென்மா கொடுக்கிறது இந்த ஜென்மால பிராமணனா ஒரு ஸ்ரீவைஷ்ணவனா நான் பிறந்திருக்கேன் அடுத்த ஜென்மா எனக்கு இந்த லோகத்திலேயே ஒரு ராஜாவா நான் பிறக்க போறேன் என்னுடைய பிராரப்த கர்மா பிரகாரம் அதுக்கடுத்த ஜென்மா மூணாவது ஜென்மா தேவலோகத்துல நான் இந்திரனா நான் பிறக்க போறேன் நான் ராஜாவா பிறந்து ராஜசூய யாகம் எல்லாம் பண்ணி தர்மக்காரி எல்லாம் பண்ணி நான் இந்திரனா பிறக்க போறேன் இப்படி கணக்க நமக்கு அடுத்த பிறவி என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அடுத்த ஜென்மால நான் ராஜாவா பிறக்க போறேன் நாம நான் கொஞ்சம் ராஜாவா இருந்துட்டு அப்புறம் மோட்சத்துக்கு போலாமேன்னு ஒரு எண்ணம் நமக்கு வரலாம் இல்லையோ இல்ல அதுக்கடுத்த ஜென்மாவில நான் இந்திரனா பிறக்க போறேன் அப்ப நானும் தேவேந்திரனா கொஞ்ச நாள் இருந்துட்டு எல்லா சுக்கத்தையும் தேவலோக சுக்கத்தையும் அனுபவிச்சுட்டு நான் அப்புறம் போலாமே என்றுகிற ஒரு எண்ணெல்லாம் வரும் ஆனா யாரொத்த இந்த அவதார ரகசியத்தை தெரிஞ்சின்றவனாக இருக்கானோ அவனுக்கு தேவலோகமே கூட ஒரு கிராமம் மாதிரிதான் அந்த கிராம சுக்கத்தை யாருமே விரும்ப மாட்டான்னு அர்த்தம் இருக்கு வீதராக அபுனர்பவனேன நிர்வியபாயம் பிரதிகந்தாதி பரம்பதம் அதாவது மீண்டும் பிறவி இல்லாமல்
பெருமாளுடைய உத்கிருஷ்டமான ஸ்தானத்தை நீ சேர போறாய். ஆகையால இதை பத்தி விசாரப்படவே வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அதாவது பக்தியோகம் பண்றவாள்லாம் அவதார ரகசியத்தை தெரிஞ்சிருந்தாள்னாக்க அவதார ரகசிய சிந்தனை இருந்துருக்கு, இது நமக்கு புனர்பவம் இல்லாமல் மறுபடியும் மீண்டும் சம்சாரத்துல இல்லாமையே பண்ணும். அதில் நீ விசாரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரத்தச்சயனமபி சத்யவாசக மே சசபதம் வியாகரம் வியாகாரம். இன்னும் ஒரு விஷயம் சொல்ற கேளு, என்னுடைய வார்த்தையும் இருந்துட்டு இருக்க இது சத்யவாசகம், நான் சபதம் பண்ணி நான் சொல்றேன்னு, நானு அந்த உண்மையே சொல்ற இந்த வார்த்தைய நீ நம்பி என்னுடைய வார்த்தையை நம்பி இருந்தேவா சார்வபௌமத்துவம் பவதே பரமாத்மனா விவேகத்தேஜ வீரஸ்ய யவ்வராஜ்யம் பிரதிஷ்டிதம். பெருமாள் ஒரு சங்கல்பிச்சின்றிருக்க, என்ன சங்கல்பிச்சின்றிருக்கன்னா சுசேவா சார்வபௌமத்துவம் பவதே, உனக்கு பரமாத்மாவுக்கு சாட்சாத் சிவன் நாராயணனுக்கு திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணுவதாகிற ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்க, நீ போனையானாக்கா உனக்கு அந்த கைங்கரிய சாம்ராஜ்யம் தான் உனக்கு கிடைக்க போறது. சுசேவா சார்வபௌமத்துவம், அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு நீ சார்வபௌனாக அதிபதியாக நீ ஆக போகிறாய். விவேக வீரஸ்ய யுவராஜ்யம் பிரதிஷ்டிதம், உன்னுடைய மகன் விவேகம். இப்போ ஒரு ராஜா போயாச்சுன்னா அதுக்கப்புறமா இன்னொத்த யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் இல்லையோ, அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் யாருக்கு வரப்போறதுன்னாக்கா விவேக விவேகனுக்கு வரப்போறது, மகாமோகனுக்கு வரப்போறது இல்லைன்னு அர்த்தம். இப்ப இது யுவராஜ்யம்னு சொல்லி சொல்றது, இந்த இடத்துல ஏற்கனவே விவேகன்னா ராஜாவா தானே சொல்லியிருக்க, இப்ப போய் யுவராஜ பட்டாபிஷேகம் என்னன்னு கேட்டோம்னா உன்னுடைய காலத்துக்கு அப்புறம் கால விசேஷத்துல உன்னை சேர்ந்தவனாக இருக்கிறவா எல்லாருக்குமே அவளும் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி அவளும் கைங்கரியத்தை பண்ண போறான்னு அர்த்தம். சார்வபௌமத்துவம் பவதே பரமாத்மனா விவேக வீரஸ்ய யுவராஜ்யம் பிரதிஷ்டிதம் முக்தத்வம் சகிருதேவ சம்ப்ரதமிதா பிராகுத்தரை கர்மபிஹி பிரத்யக்ஷால் பரசம் பரித்யஜ நவா பிரார்த்த போகம் பிரியம் அஸ்மாபிஹி புனஹ ஆதிபுருஷ தயாதே தயாதேவி கிருத பிரேக்ஷணைஹி சம்சார அனுபவம்ன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப அல்பமான சுவை, இது அல்பசாரம்னு தெரிஞ்சிட்டதுனால பிராரப்த கர்மாவை சுலபமா விட்டுள்ளோம் முக்த. அதனால இத வந்து இத விட்டுலாம் இல்லாமலும் இருக்கலாம்னு சொல்லி ஒரு சன்னிவேசம் வருது. இப்ப நாம என்ன பண்ணலாம்னா, நம்மள ஏவினால தயாதேவி அவளிடத்துல எல்லா விஷயத்தையும் நாம சொல்லிடுவோம், சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சந்தோஷம் வரா மாதிரி நாம கைங்கரியம் பண்ணுவோம், நான் உண்டேந்து விடைபெறுகிறேன்னு சொல்லி சொல்றேன். முக்தஹா துவம் சகிருதேவ சாம்பிரதம் இதப்ராக் உத்தரை கர்மபிஹி பிரத்யக்ஷ அல்பரசம் பரித்யஜ. அப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், சங்கல்பம் சொல்றேன், ரொம்ப எல்லாம் பேசிட்டு இருக்க விரும்பல, நீ முக்தனா ஆயிட்டேன்னாக்க அப்போ அங்க வரக்கூடிய தேவை குண்டத்துல வரக்கூடிய அனுபவம்ன்றது அளவிட முடியாத அனுபவம், அத்தியாச்சரியமான அனுபவம், ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அது தெரிஞ்செடுத்தோம்னாக்க இதெல்லாம் அல்பம்னு தானா புரிஞ்சு போயிட போறது, அதை பிரத்யட்சமாக தெரிஞ்சுக்க போறது. ஆகையால ஏற்கனவே பண்ண கர்மாக்களால வரக்கூடியதான இந்த சுகத்தை பத்தி நினைக்காத அதை விட்டுடும்,
நவா பிராரப்த போகம் பிரியம். அந்த பிராரப்த போகம் பிரியமாக இருக்கிற பிராரப்த போகம் இருந்திருக்க அதையும் விட்டுடு. அஸ்மாபிஹி புனஹ ஆதிபூருஷ தயா தேவி கிருத பிரேக்ஷணை. தேவிகுண்டத்துக்கு போயாச்சுன்னாக்க பரமபுருஷனா இருக்க சீவன் நாராயணன் தயாதேவி இவ ரெண்டு பேருமா சேர்ந்து நம்மளை பாக்குறாங்க. அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுது. சதத்துவ விஜயபனதா சித்தோத்சவா தேவியதே. உன்னுடைய விற்த்தாந்தத்தை முழுசா போய் தயாதேவியனோட சொல்லு. அதுக்கப்புறம் உனக்கு சந்தேகமே இல்லாத உனக்கு என்ன ஏற்படுமோ அது எல்லாத்தையும் அவன் சொல்லிட போறா. ஆகையால நீர் என்னத்துக்கு இங்க இருந்துட்டு என்ன கேட்டு விசாரப்பட்டு இருக்க, நீரும் விசாரப்பட்டு என்னையும் வீணா சிரமப்பட வைக்கிறேன். தது ஆமந்திரையாமி பவந்தம். நான் உன்னோட விடப்பெடுத்துக்கிறேன், போற உங்களுக்கு என்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லியாச்சு. அப்படி ஒரு ரெண்டு மூணு அடி வச்சு அனண்ட போயிட்டாரா சங்கல்பம். போன பிற்பாடு வித்யா சந்தத்யவிச்சேதாய ஜெகதி விக்யாபயாமி கிஞ்சிது. இந்த வித்யா சந்ததி அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கணும், அதுக்கு தடங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன்றத பத்தி சொல்றேன். அவர் என்ன விஷயம் சொல்ல போறேன்றத அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். இன்றைய தினத்துல சொன்ன சங்கல்ப சூரியோதய பாகத்தினால நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, பிரபன்னாளாக இருந்திருக்கிற நமக்கு நாம எப்படியும் நினைச்சே பார்க்கக்கூடியதான ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்க போறோம். ஐஸ்வர்யம்ன்றது என்னன்னா பகவத் சேவை, பெருமாளுக்கு சேஷவர்த்தி பண்றது, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியம் பண்றதுன்றதாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்க போறோம். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் கிடைச்ச பிற்பாடு நம்ம நம்மளுடைய புண்ணியத்தையோ பாபத்தையோ பத்தி விசாரப்படமானோம். இவ்வளவு புண்ணியம் பண்ணினேன்னு அதுக்கு புண்ணியத்துக்கு உண்டான சுகம் எதையுமே அனுபவிக்காத போயிடுறேன்னு அதுக்கு குறப்படுறதோ, இல்ல இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கேன் இந்த பாப்பத்துக்கு உண்டான பலன் எதையுமே அனுபவிக்காத நான் சிவை குண்டம் போயிடுறேன்னு சந்தோஷப்படுறதோ, ரெண்டும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு விஷயம், யார் பகவத் பக்தாளாக பாகவதாளாக பிரம்மவித்துக்களாக அத்தியனம் பண்ணவர்களாக இருந்திருக்காளோ, சத்துக்களாக இருந்திருக்காளோ, அவளிடத்துல நாம எப்பவும் பிரீத்தியோட அவளுக்கு ரொம்ப வேண்டியவர்களாக இருக்கும்படியாக பார்த்துக்கணும். நாம அவளிடத்துல நாம எப்பவுமே துவேஷப்படக்கூடாது. அப்படி துவேஷப்பட்டமானாக்கா அவளிடத்துல துவேஷப்படுறதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால அவ பண்ண பாப்பம் மொத்தம் நம்ம தள்ள விழுந்துரும். நாம பண்ண பாப்பத்துக்கு அனுபவிக்கிறதுக்கே நம்மளால முடியாத இருந்திருக்கும். அதனால அவா பாப்பமும் சேர்ந்து நமக்கு வந்ததுன்னா பிரம்மவித பிரச்சாரம்ன்றது இருக்க ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அதை நாம தவிர்க்கணும். பிரம்மவித்தத்துல அபிசாரப்படவே கூடாது. அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடு எப்பவுமே நமக்கு திரும்பி வர்றதுன்றது கிடையாது. பெருமாளும் நம்மளை திருப்பி அனுப்ப மாட்டே, நாம்களும் அங்கேருந்து வரணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்காது. ஆகையால எப்பவும் பெருமாளை தியானம் பண்ணிட்டு நமக்கு வரப்போகிற சந்தோஷத்தை நினைச்சுட்டு இங்க இருக்க செய்யும் சந்தோஷமா இருக்கணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுக்கணும்னு தெரியப்படுத்துற அப்படிப்பட்ட நிலையை அந்த திவ்ய தம்பதிகள் தான் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண கொடுத்தாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. இன்னைய தினத்தினுடைய தலைப்பு முக்தைஸ்வரி.